எத்தனை வயதானாலும் மனசில் என்றைக்கும் இணைக்கக்கூடிய நினைவுகள் எதுனா நாம் குழந்தை பருவத்தில் வாழ்ந்த சிறு வயது விளையாட்டுகளும் ஓடி திரிந்த காலங்களும் எதுவுமே நாம் இறக்கும் தருவாயில் கூட மறப்பதில்லை. அப்படிப்பட்ட காலங்களை இன்றைக்கு சிதைக்கக்கூடிய பல நவீன விளையாட்டுகள் எல்லாம் வந்துவிட்டன. பொதுவாக டிவி மொபைல் போன்ற சாதனங்களில் குழந்தைகள் அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள். இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுபோல் காலகட்டத்தை அவங்கள்ட்டேருந்து இந்த கொரோனா போன்ற ஊரடங்கு காலகட்டங்களை நாம் பயன்படுத்தி அந்த டிவி மொபைல் அடிக்ட்லேருந்து அவங்களை கொஞ்சம் விடுவிக்கலாம். பொதுவாக குழந்தைகளுக்கு விளையாட்டு மட்டும்தான் அவங்களுக்கு மனசில் இருக்கும். அந்த விளையாட்டு எண்ணங்களை நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், வீட்டில் அடைச்சி வச்சு வெளில போன ஆபத்து அல்லது அவர்களை பார்த்து கொள்வதற்கு நமக்கு நேரம் கிடைக்காம நம்முடைய சுய மன அழுத்தத்தை நம்முடைய வேலை பழுவ அவங்கள வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சு அவங்கள விளையாட வராமல் தவிர்த்து நாம் கையில் உள்ள செல்லையும் வீட்டில் உள்ள டிவியும் கொடுத்து பார்க்க சொல்லி நம்ம விடுதலைக்காக நம்ம சந்தோஷத்துக்காக அவங்கள்ட்ட அதை திணிக்கிறோம். அதையே அவர்கள் கற்றுக்கொண்டு அதிலே அடிக்ட் ஆகி அவங்க வாழ்க்கையை சிறுவயது வாழ்க்கையை இந்த டிவி மொபைல்லையே நேரத்தை கழிக்கிறாங்க. இது பெரும்பாலும் தாய்மார்கள் பெற்றோர்கள் மேலே தவறு நம்ம மேலே இருக்குங்கிறத மறந்துட்டு தவறுகளை உணர்ந்து அவர்களோட இது போன்ற காலகட்டங்களை கொஞ்ச நேரம் குழந்தைகளோட விளையாண்டு அவங்க தேவைகளை அவங்க விளையாட்டு உலகத்தில் நீங்களும் பங்கு பெற்று நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. அதை கண்டிப்பாக எல்லோரும் செய்யணும். மொபைல் மோகத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு முக்கியமான வழி அவர்கள் விளையாட்டை நாமும் பங்கு போட்டுக்கொள்வது, அவர்களை வெளியில் விளையாட அனுமதித்து அவர்களோடு நீங்களும் விளையாண்டு நேரத்தை கழியுங்கள். அதுதான் குழந்தைகள்டேருந்து சில விஷம செயலிகள்லேருந்து அவங்கள்ட்ட காப்பாற்ற முடியும். இது ஒன்றுதான் வழி. அவர்களுக்கு முழு நேரமும் விளையாட்டு மட்டும்தான் சிந்தனையாக இருக்கும். அந்த விளையாட்டில் தடுத்தீங்கன்னா இதுதான் நடக்கும். அதனால் நீங்களும் விளையாடுங்க, விளையாட அனுமதித்து வெளியில் ஊட்டி போங்க, உங்களை வீட்டை சுற்றி நீங்களும் விளையாடுங்கள். அதுதான் சிறந்தது. குழந்தைகளுக்கு இந்த மோகத்திலிருந்து விடுதலை பெறுவதுக்கு நீங்கள் தான், உங்களால் தான் முடியும், வேறு யாராட்டையும் முடியாது. அதை நீங்கள் செய்வீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அடுத்த சந்திப்பில் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.